அலசர் சார், ஹெல்ப். என்னாச்சு ருத்ரா? அலசர் சார், வுல்ஃப்கிங் எல்லா பிளானட்ஸையும் அவர் பேலஸ்ல கைது பண்ணிருக்காரு. சீக்கிரமா எங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுது. வுல்ஃப்கிங்கோட சோல்ஜர்ஸ் திடீர்னு எதுக்கு லைப்ரரிக்கு வந்திருக்காங்கன்னு நான் முன்னாடியே யோசிச்சேன்ப்பா. எனக்கு அப்பவே சந்தேகம் வந்தது. அதனாலதான் நான் வுல்ஃப்கிங் சம்பந்தப்பட்ட புத்தகத்தை முன்னாடியே எடுத்து வச்சிட்டேன். அந்த புக்க திரும்ப கொடுத்துருச்சின பையா. மைரா, நான் உங்களை டைவர்ட் பண்றேன். வுல்ஃப்கிங் பத்தி இன்ஃபர்மேஷன் நீ கலெக்ட் பண்ணு. புக் வேணுமா? புக் வேணும்னா வந்து வாங்கிக்கோ. ருத்ரா புக் எடுத்துட்டு ஓடுறான், அவனை புடிங்க. கிடைச்சிரு. வேற யாராலயும் முடியாது. Thank you, Alasa sir. Best of luck, Rudra. Jai Singh, இன்னைக்கு எங்க மேரேஜ் அனிவர்சரி. நாங்கெல்லாம் சாப்பிடும் போது உங்க கை கட்டப்பட்டு இருந்தா பார்க்க நல்லா இருக்காதுல்ல? சரி, நீங்களும் எங்க கூட வந்து வயிறார சாப்பிடுங்க. வுல்ஃப்கிங், நீ பண்றதெல்லாம் தப்பு. இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல, எல்லாத்தையும் விட்டு. ஜெய் சிங், நான் வுல்ஃபிலா கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். வுல்ஃப் பிளானட்ல ஒரு தடவை ப்ராமிஸ் பண்ணிட்டா அதை மீறவே மாட்டாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்க நீ தப்பா எட போடாத. ஒருவேளை இப்ப கூட ருத்ரா டைனிங் டேபிளுக்கு கீழே இருந்துட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா. டேபிளுக்கு கீழே யாருமே இல்லையே. இந்த ஜெயசிங்க ருத்ரா ரொம்ப புத்திசாலிங்க. ஏதோ சரியில்லை. குயின், குயின், ருத்ரா உங்களோட அனிவர்சரி கிஃப்டா திருடிட்டு போறா. ருத்ரா, ஜெய் சிங், என்ன ஏமாத்தன உன்ன நான் சும்மா விட மாட்டேன். பைஸ்கா ஜிபாய்ஸ்கா நார்மலிஸ்டிகோ. பைஸ்கா ஜிபாய்ஸ்கா வால் ப்ரொடெக்டோ. உன்னால பிளானட்ஸ் ரொம்ப நேரம் வரைக்கும் என்கிட்ட இருந்து காப்பாத்த முடியாது. ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்க சந்தேகப்படாதீங்க. Huh?
தாக்குங்க. ஓவரா சிரிக்காதீங்க, இப்ப நாங்க சிரிக்க போறோம் பாருங்க. ருத்ரா, இன்னும் எவ்வளவு நேரம் தான் என்கிட்ட இப்படி மோதுவ? என்னால உன் மேஜிக்கை உன்கிட்ட பறிக்க முடியும் ருத்ரா. அந்த புக்ல யாரோட வேலையும் அவங்கள வச்சுதான் முடிக்கணும்னு எழுதிருந்ததுல. விடு, நான் தான் ராஜா, என்ன விடு ருத்ரா. நான் உன்ன விட மாட்டேன் ருத்ரா, நான் உன்ன சும்மா விட மாட்டேன். உங்களுக்கு ஒன்னும் ஆகலைல. ருத்ரா, இதுக்கப்புறம் உங்களால எதுவுமே பண்ண முடியாது. என கோவத்துல நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. உங்களோட உல் ஃபேஸ் உங்களையே முழுங்கிடுச்சு. அதால உங்க எல்லா மேஜிக்கல் பவர்ஸும் போயிடுச்சு. என்ன வேண்டாம், என்னோட பவர்ஸ் எனக்கு திரும்பவும் வேணும். வுல்ஃப்கிங், இதுக்கப்புறம் உனக்கு பவர் கிடைக்கும். வேண்டாம், என்ன விட்டுடுங்க. என் மனைவி விருப்பப்பட்டு கேட்டதால நான் இப்படி நடந்துகிட்ட தப்புதான். ஜெய்சிங் சார், ருத்ரா ப்ளீஸ் இவரோட பவர்ஸ் திருப்பி கொடுத்துருங்க. நான் ஷக்லீனா சொன்னதாலதான் இந்த கிஃப்ட கேட்டேன். நான் இல்ல. சரி, இது வரைக்கும் நீங்க செஞ்ச தப்புக்கு உங்களுக்கு தண்டனை கிடைக்கணும்ல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நானே வுல்ஃப் கிங்கோட பவரை திரும்ப கொடுத்துறேன். சாரி வுல்ஃப் கிங், இது தவிர என்கிட்ட வேற வழி இல்ல. ஆனா சீக்கிரமா உங்களுக்கு பவர்ஸ் கிடைச்சிடும், நீங்க கவலைப்படாதீங்க. இப்போ உங்க மேரேஜ் ஆனிவர்சரியா, சந்தோஷமா கொண்டாடலாமா? என்ன சொல்றீங்க? ஓ, தேங்க் யூ. நாங்க இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிருக்கோம், இருந்தாலும் இங்க கூட ஆனிவர்சரி கொண்டாடணும்னு நினைக்கிறேன். யூ ஆர் கிரேட் ருத்ரா, தேங்க் யூ வெரி மச். நீங்க செஞ்ச தப்பு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் உங்களை இந்த தப்ப செய்ய தூண்டினவங்களுக்கும் இதுக்கான தண்டனை கிடைச்சே ஆகணும்ல. உல்ஃபேனா,
எனக்கு இப்போதான் ஞாபகம் வந்துச்சு, நான் ஜெனி ஜோடிய ஸ்கூலுக்கு போறதுக்கு ரெடி பண்ணனோல, அவங்களுக்காக டிஃபன் சமைக்கணும். ஓகே பை.